ஓம் சாந்தி. 3/7/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு போக வேண்டும். இந்த துக்கத்தின் நாட்கள் முடிவடைகிறது. எனவே பழைய முடிந்து போன விஷயங்களை மறந்துவிடுங்கள். கேள்வி: கர்மயோகி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பயிற்சியை நிரந்தரமாக செய்ய வேண்டும்? பதில்: ஷரீர நிர்வாகத்திற்காக ஒரு கணம் தேகத்தில் வாருங்கள், மறுகணம் ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேகத்தின் நினைவு இல்லாமல் கர்மம் செய்ய முடியாது. எனவே தேக அபிமானத்தில் வந்தோம், கர்மம் செய்தோம், பிறகு ஆத்ம அபிமானி ஆனோம் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பயிற்சியை குழந்தைகளாகிய உங்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் செய்ய முடியாது. இந்த முரளில பாபா நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கணும் அப்படின்னு முதல் சொல்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் காரியங்கள் செய்யணுமே, சரீரம் இருக்கே, அப்போ சரீரம் இருக்கும்போது சரீரத்துக்கு உணவும் நீங்கள் கொடுக்கணும். ஆகையில் ஆத்ம உணர்வுலேயே இருந்தீங்கன்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆகையால் தேக அபிமானத்திலும் வரணும், அதாவது தேகத்திற்கும் வரணும் அப்படின்றார். அதே நேரத்தில் தந்தையையும் நினைக்கணும். உலகத்தில் சிலர் இருக்கிறாங்க, ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க, நான் ஆத்மா, புண்ணியாத்மா, பாப்பாத்மா எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பரமாத்மனுடைய அறிமுகம் இல்லை. ஆகையால் பாவ கர்மங்கள் அழியாது இல்லையா? ஆகையால் சரீரத்திலையும் வரணும், காரியங்களையும் செய்யணும், அதே நேரத்தில் ஆத்ம உணர்வில் இருந்து தந்தையையும் நினைக்கணும். இவ்வளவும் நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. தேவதைகள் கையில் சங்கு சக்கரம் எதுவுமே கிடையாது. உங்கள் கையில் தான் ஞான சங்கு இருக்குது, ஞான சக்கரம் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாருக்கும் ஞானம் சொல்லணும். பெரிய பெரிய சபைகளில் நிறைய லவுட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நல்லா ஞானம் சொன்னீங்கன்னா எப்படி அந்த சங்கொலி எழுப்புனா எல்லாருக்கும் கேட்குமோ அதுபோல் ஞானம் வந்து எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். சாந்தி தாமத்தில் சாந்தி இருக்கும், சுகதாமத்தில் சுகம் இருக்கும். சாந்தி தாமத்தினுடைய இடம் வேறு, சுகதாமத்தினுடைய இடம் வேறு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி இது துக்கதாமம். வரதானத்தில் பாபா அழகாக புரிய வைக்கிறார், எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த பாடத்தினுடைய நினைவு இருக்கணும், அப்போ தான் உங்களுடைய மனநிலை ஒரே சீரானதாக இருக்கும், அப்போ தான் நீங்கள் உயர்ந்த ஆத்மா ஆக முடியும் அப்படின்றார். மற்றபடி நாலெட்ஜ் நிறைய இருக்குது, பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது, ஆனால் அதிசயம் எப்போ நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது சில விஷயங்கள் நம்மளை கீழே இழுக்கும். சில நேரத்தில் மனிதர்கள் கீழே இழுப்பாங்க, அல்லது சில பொருட்கள் நம்மளை இழுத்துட்ருக்கோ, அல்லது வாயுமண்டலம் நம்மளை கீழே இழுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த பாயிண்ட் ஸ்வரூபத்தில் இருக்கணும், நிலைத்திருக்கணும். உதாரணத்துக்கு சரீரத்திற்கு நோய் வந்தது அப்படின்னா அந்த வலி நம்மளை இழுத்துட்டே இருக்கும். மனிதர்கள் ஏதாவது நமக்கு துரோகம் பண்ணாங்க, இல்லை ஏதோ தீமை செய்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவு நம்மளை இழுத்துட்டே இருக்கும், மேலே பாபா கிட்டே போக விடாது. அதே மாதிரி வாயுமண்டலம் கூட. அதனால் எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த பாடத்தில் உறுதியாக இருக்கணும், அந்த நினைவு இருக்கணும், நினைவின் ஸ்வரூபமாக மாறணும், அப்போ தான் உயர்ந்த ஆத்மா என்ற வரதானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மனப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆத்மாக்கள், அதாவது குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள் என்று ஆன்மீக தந்தை சொல்கிறார். இது ஞான பாடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடல் மிக நன்றாக இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது விழித்திருக்கிறீர்கள். நாடகத்தின் ரகசியத்தை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கம் என்னவென்று தெரிந்துவிட்டது. அநேக கஷ்டங்களை பார்த்திருக்கிறீர்கள் தானே. எது நடந்து முடிந்ததோ அதெல்லாம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய முடிந்துவிட்ட 84 பிறவிகளின் வரலாற்றை அறிந்திருக்கிறீர்கள். தந்தை 84 பிறவிகளின் கதையை சொல்லியிருக்கிறார். இவை புது உலகத்திற்கான புதிய விஷயங்கள்.
தந்தை மூலமாக நீங்கள் புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். குழந்தைகளே, இப்போது புதிய உலகத்திற்கு போக வேண்டும். எனவே பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள், பொறுமையாக இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார். தந்தை எப்படி வந்து பக்தியின் பலனை கொடுக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதாவது பக்தியினுடைய பலன் என்ன, அந்த பக்தியினுடைய பலன் யார் கொடுப்பார், எப்படி கொடுப்பார், இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்றார். எப்படி பாபா பிரம்மா மூலமாக வந்து ஞானம் கொடுத்து சத்கதி கொடுக்கிறார், முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கிறார். யார் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதிக பலன் கிடைக்கும். அவர்கள் ஞானத்தின் முயற்சி அதிகம் செய்வார்கள். ஆத்மாக்களாகிய நாம் அதிகமான பக்தி செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்கள் ஞானத்திலும் வேகமாக போவார்கள். எனவே இந்த லக்ஷ்மி நாராயணரை போல உயர்ந்த பதவி அடைவார்கள். இப்போது ஞானம் மற்றும் யோகத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும், பிறகு தேகதாரியாகவும் ஆக வேண்டும். கர்மத்தை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஷரீரம் இல்லாமல் நாம் கர்மத்தை செய்ய முடியாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பது சரிதான். ஆனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தேகத்தை மறக்கும் போது கர்மம் செய்ய முடியாது. ஆனால் கர்மங்களை செய்தே ஆக வேண்டும். எனவே ஒரு கணம் தேகத்தில் வந்து கர்மம் செய்ய வேண்டும், மறுகணம் அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் நினைவில் அதிக சுகம் இருக்கிறது. அமரும் போதும் எழும் போதும் போகும் போதும் வரும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். கர்மத்தையும் செய்ய வேண்டும். வயிற்றிற்கு உணவு தேவைதானே. ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களை தவிர இந்த நேரம் ஆத்மா அபிமானியாக யாரும் இல்லை. உலகத்தில் உள்ளவர்கள் தன்னை ஆத்மா என்று கூட உணர்வார்கள். ஆனால் பரமாத்மாவின் அறிமுகம் இல்லை. நான் ஆத்மா அழியாதவன், இந்த ஷரீரம் அழியக்கூடியது என்று உணரலாம். இருந்தாலும் அப்படி உணர்வதினால் பாவ கர்மங்கள் அழிவதில்லை. புண்ணிய ஆத்மா பாவாத்மா என்றும் சொல்கிறார்கள். நான் ஆத்மா, இது எனது ஷரீரம் என்பது அனைவரும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்ற முக்கியமான விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார். ஷரீர நிர்வாகத்திற்காக தேக அபிமானத்தில் வரவேண்டியதாக இருக்கிறது. தேகத்திற்கு உணவளிக்கவும் வேண்டும். தேகம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு பிறவியிலும் ஷரீர நிர்வாகத்தை செய்து வருகிறீர்கள். கர்மத்தை செய்யும் போதும் உங்களுடைய காதலரை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதாவது ஷரீர நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு பிறவியிலையும் நீங்கள் கர்மம் செய்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ அந்த காரியங்கள் செய்து கொண்டே பாபாவையும் நினைக்க வேண்டும், காதலன் ரூபத்தில் நினைக்க வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு புரிய வைக்கிறார். இது துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. அதனால் ஹே ஆத்மாக்களே, விழித்தெழுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. தந்தை அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அதற்காக அதனுடைய அர்த்தம் அனைவருடைய உள்ளத்தையும் அறிந்திருக்கிறார் என்பது அல்ல. இவர் யார், எவ்வளவு புரிய வைக்கிறார், இவர் எந்த அளவு தூய்மையாக இருக்கிறார், எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறார் என்று ஒவ்வொருவரை பற்றியும் நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும் என்று நான் வழிதான் சொல்கிறேன். தேக அபிமானியாக மாறியதால் உங்களுக்கு இந்த துர்கதி ஏற்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல ஆக வேண்டும். நீங்கள்தான் சுயதர்ஷன சக்கரதாரியாகவும் இருக்கிறீர்கள்.
தேவதைகளிடம் சங்கு சக்கரம் எதுவும் இல்லை. இந்த ஞான சங்கு சக்கரம் பிராமணர்களாகிய உங்களுடையது. சீக்கியர்கள் சங்கொலி எழுப்புகிறார்கள், மிக பெரிய சத்தத்தை எழுப்புகிறார்கள். நீங்களும் பெரிய பெரிய சபைகளில் இந்த ஞானத்தை கொடுக்கும் போது லவுட் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறீர்கள். நீங்கள் பேசுவது வெகு தூரம் வரை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் லவுட் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறீர்கள். அதாவது பக்தியில் சங்கொலி எழுப்புகிறாங்க, அது பாபா சொல்கிற சீக்கியர்கள் ரொம்ப சத்தமாக எழுப்புவாங்க, அப்போ தான் எல்லாருக்கும் அந்த சவுண்டு கேட்கும். அதுபோல் நீங்கள் ஞானம் சொல்லும் போது லவுட் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறீங்க, அப்போ எல்லாருக்கும் ஞானம் கேட்குது. அதாவது கம்பேர் பண்ணுறார் பாபா, சங்கொலி எழுப்புறது அப்படின்னா நல்ல பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு சத்தமாக ஞானம் சொல்லணும், அப்போ நிறைய பேருக்கு அந்த ஞானம் வந்து ரீச் ஆகணும், அந்த சவுண்டு கேட்கணும் அப்படின்றார். உங்களுடைய சங்கு மைக்கும் லவுட் ஸ்பீக்கரும் தான். பாபா அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். சுகம் சாந்தியை அளிப்பவராக இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளிடம் இருக்க வேண்டும். பாரதம் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், துக்கத்திலிருந்து விடுவிக்கும் சிவ்பாபாவின் ஜென்ம பூமி என்பது அனைவருக்கும் ஒருவேளை தெரிந்துவிட்டால் அதற்கு அதிக மதிப்பு கிடைக்கும். யார் தந்தையை நன்றாக அறிந்திருக்கிறார்களோ அவர்களே ஆஸ்தி பெற முயற்சி செய்கிறார்கள். என்னுடைய பெயரே துன்பத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்பதாகும். சாந்தி தாமத்தில் சாந்தியும் சுகதாமத்தில் சுகமும் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். சாந்தி தாமத்தின் இடம் வேறு, சுகதாமத்தின் இடம் வேறு. இப்போது இருப்பது துக்கதாமம். அனைவருக்கும் இந்த நேரம் துக்கமே துக்கமாக இருக்கிறது. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார், அவர் நிராகாரராக இருக்கிறார். அவரும் இந்த வாய் மூலமாக புரிய வைக்கிறார். யோகம் மற்றும் ஞானத்தை கற்றுக்கொள்ளவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். தந்தை அமர்ந்து ஞானம் சொல்லும் போது எந்தவித சத்தமும் இருக்கக்கூடாது, இல்லையென்றால் கவனம் அங்கே போகும். அமைதியாக அமர்ந்து கவனம் கொடுத்து கேட்க வேண்டும். யோகம் மிக சகஜமானது. எந்த வேலை வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருங்கள். புத்தியின் யோகத்தை அங்கு ஈடுபடுத்தி கொண்டே இருங்கள். தந்தையின் நினைவில் இருப்பதால் வருமானம் மிக நன்றாக கிடைக்கும். நாம் எவர் ஹெல்தி ஆகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தனக்குத்தானே பேச வேண்டியதாக இருக்கிறது. தந்தையின் நினைவில் இருந்து உணவையும் உங்கள் கைகளால் தயாரிக்க வேண்டும். இப்போது இவர்களுடைய பெயர் ஆதிதேவ் பிரம்மா, ஆதிதேவி சரஸ்வதி என்பதாகும். இவர்களே பிறகு சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறார்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். கேட்கும் நேரத்தில் மிகவும் அமைதியாக ஒருமுகத்தன்மையுடன் அமர வேண்டும். கர்மயோகியாகவும் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தை வீட்டிற்கு செல்வதற்கான வழி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவதன் கூட கூடவே ஞான சங்கையும் ஒலிக்க வேண்டும். வரதானம், ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற பாடத்தின் நினைவினால் ஒரே சீரான நிலையை உருவாக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற பாடம் நிரந்தரமாக நினைவில் இருந்தால் மனநிலை ஒரே சீரானதாக ஆகிவிடும். ஏனென்றால் ஞானம் அனைத்தும் கிடைத்துவிட்டது, அநேக பாயிண்ட்ஸும் இருக்கிறது. பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பாயிண்ட் ரூபத்தில் இருக்க வேண்டும். இதுதான் அதிசயம். அதாவது எப்பொழுது ஏதாவது கீழே இழுக்கிறதோ, சில நேரம் விஷயங்கள் கீழே இழுக்கும்,
சில நேரம் மனிதர்கள் எழுப்பார்கள், சில நேரம் ஏதாவது பொருள், சில நேரம் வாயுமண்டலம் என ஏதாவது இழுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் நொடியில் இந்த எல்லா விஸ்தாரமும் முடிந்து போய் ஒரே சீரான நிலை இருக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த ஆத்மா பவ என்ற வரதானத்தை பெற்றவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: ஞானத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள், அப்போது தடைகள் யுத்தம் செய்வதற்கு பதிலாக தோல்வி அடைந்துவிடும். ஓம் சாந்தி. கோரான் மீக விமோசனம் இது உலக கோரான் மீ